Hi students, 10th standard mathematics, chapter 5 coordinate geometry, exercise number 5.3 lande 4th problem. Find the slope and y intercept of the equation square root of 3x plus 1 minus root 3 of y equal to 3. Or near coordinate சமன்பாடு கொடுத்துட்டு அதோட சாய்வு y வெட்டும் புள்ளியை கேக்குறாங்க. ரொம்ப எளிமையான क्वेश्चन தான். First of all, நம்ம கிவன் எழுதிக்கலாம். The equation of the straight line, கொடுக்கப்பட்ட நேர்கோடு is root 3 x plus 1 minus root 3 of y equal to 3 எழுதிங்க. To find, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது slope intercept, சாய்வு y வெட்டும் புள்ளி. இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு இந்த ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா, if ax plus by plus c equal to 0, linear straight line equation. Linear என்னாலுமே straight line equation, 2 variable. ஓகேவா, சிங்கிள் வேரியபிள் இருந்தாலும் அது ஸ்ட்ரெயிட் லைன் தான், லீனியராக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் நம்ம ஸ்லோப் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் மைனஸ் ஏ பை பி, ஒய் இன்டர்செப்ட் இஸ் சி பை பி. இங்கே ஏன்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், பின்றது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், சி இஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஸ்ட்ரக்சரில் இதை நம்ம மாற்றி அமைச்சோம்னா ஸ்லோப் இது மாதிரி எழுதலாம், ஒய் இன்டர்செப்டை இது மாதிரி எழுதலாம். இது ரெண்டு தான் க்வெஸ்சனாக கேட்குறாங்க. ஓகே, டைரெக்டாக சம்குள்ளே மூவ் ஆகலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் 3 ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 3. இந்த 3 இந்த பங்க் கொண்டு வந்துட்டா ரைட் சைட் 0 கிடச்சிரும், இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்துடும். இப்போ ரூட் 3x ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் 3 ஆஃப் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இந்த 3 இந்த பங்க் கொண்டு வந்தால் மைனஸ் 3 வரும், ஈக்குவல் டு 0 ரைட் சைடில். ஓகேங்களா, இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்துடுச்சு. இப்போ ஏ எழுதலாம். ஏன்றது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ரூட் 3. அடுத்தது பி, பின்றது ஒய் கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், 1 மைனஸ் ரூட் 3ன்றது தான் பி அங்கே இருக்கும். சின்றது மைனஸ் 3. ஓகேவா, தட்ஸ் ஆல். இதை நம்ம இங்கே எழுதலாம், வேர் ஏ ஈக்குவல் டு ரூட் 3, பி ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் 3, சி ஈக்குவல் டு மைனஸ் 3. ஈஸியாக ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் ஏ பை பி, ஏன்றது ரூட் 3, பின்றது 1 மைனஸ் ரூட் 3. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் மைனஸ் இது ஃபார்முலாத்தோட மைனஸ் இந்த பாருங்க, மைனஸ் ஏ, கேன்றது ரூட் 3 இருக்கு இல்லையா, எழுதிருக்கோம் டஃப் ஒர்க்கில், டிவைட பை பி 1 மைனஸ் ரூட் 3. ஓகே, இது இரேஷனலாக இருக்குது, ஏன்னா டினாமினேட்டர் பாருங்கள் ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது, ஸ்கொயர் ரூட்டில் இருக்கக்கூடாது. ஆன்சர் இவ்வளோ தான், இருந்தால் நம்ம ஸ்கொயர் ரூட்டில் இருக்கக்கூடாது. நம்ம 9th படிச்சிருக்கோம், எந்த ஒரு ஃப்ராக்ஷனும் டினாமினேட்டர் ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் அது இரேஷனல், டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங் கான்செப்டில் படிச்சிருப்போம். அப்போ இதை நம்ம ரேஷனலாக மாற்றி கொடுக்கலாம். நியூமரேட்டர் ஸ்கொயர் ரூட்டில் இருக்கலாம், ஆனால் டினாமினேட்டர் மட்டும் ஸ்கொயர் ரூட்டில் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம காஞ்சிகேட்டுன்ற மெத்தடுக்கு போகிறோம். காஞ்சிகேட்னா ஒன்றும் இல்லை, டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 டேர்ம்ஸ் நடுவில் இருக்கிற சைனை மட்டும் மாற்றி போட்டு மேலே நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் மல்டிப்ளை பண்ணுறது தான் காஞ்சிகேட்டு. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் பண்ணலாம். பாருங்கள், இந்த மைனஸை கண்டினியூ பண்ணுறேன், ரூட் 3 அப்படியே இருக்குது, டினாமினேட்டர் 1 மைனஸ் ரூட் 3 அப்படியே இருக்குது, இன்டூ மேலேயும் நியூமரேட்டர் ஐ மீன் கீழேயும் டினாமினேட்டர். ஓகேவா, இந்த டினாமினேட்டரால் மல்டிப்ளை பண்ணுறோம் சிம்பிள் சேஞ்ச் பண்ணி, இங்கே மைனஸ் இருந்தது ப்ளஸ் போட்டுக்கிட்டோம். மேலே கீழேயும் ஒரே டேர்மால் தான் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் காஞ்சிகேட்டுன்றது. மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே பாருங்கள், நியூமரேட்டர் வெவ்வேறையாக இருக்குது, ஆனால் டினாமினேட்டர் பாருங்கள், ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி, அது ஏ 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்கள், பி பி மைனஸ் 3 கன்சிடர் பண்ணுங்கள், 3 கன்சிடர் பண்ணுங்கள், ரூட் 3. இங்கேயும் ரூட் 3 இருக்குது பாருங்கள். அப்போ பி பின்னு சொல்லலாம் இதை, ரூட் 3-ஐ. இப்போது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஐ மீன் 1 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் மைனஸ் நடுவில், அதான் இங்கே பண்ணுறோம். இந்த மைனஸ் பாருங்கள், இங்கே இருக்கிற மைனஸ் காமா, இது ஃபார்முலா. ஓகேவா, இந்த மைனஸ் கண்டினியூ பண்ணுறோம். அடுத்தது நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம், ரூட் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் 3, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ராக்கெட் போட்டாலே போதும். கீழே
ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் ஏ ஸ்கொயர் ஏன்றது ஒன்று, அப்போ ஒன்று ஸ்கொயர் பண்ணோம், அதோட மைனஸு. பின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ, அதுக்கு ஸ்கொயர் பண்ணோம், ஸ்கொயர் போட்டுரும். இப்போ ஒன்று ஸ்கொயர் ஒன் ஆகிடும், ரூட் த்ரீ ஸ்கொயர்ன்றது த்ரீ ஆகிடும். இங்கே பாருங்கள், ஐ மீன் இந்த ஸ்கொயரையும் இந்த ஒன்னையும் அடிச்சிங்கன்னா, ஐ மீன் இந்த ஸ்கொயரையும் இந்த ரூட்டையும் அடிச்சிங்கன்னா வெறும் த்ரீ மட்டும்தான் இருக்கும். ரூட்டுன்றது பவரில் ஒன் பை டூ, ஓகே. ஒன் பை டூவும் டூவும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒன்று கிடைக்கும், ஐ மீன் பவர் ஒன்று, த்ரீ பவர் ஒன்று, ஐ மீன் த்ரீ, ஓகேவா. ஐ மீன் ஸ்டார்ட் கட்டாக சொல்கிறது இருந்தால் ஸ்கொயரையும் ஸ்கொயர் ரூட்டையும் அடிச்சிடலாம், அப்போ வெறும் த்ரீ மட்டும்தான் இருக்கும். அதுதான் நியூமரேட்டருக்காக நம்ம சொல்கிறோம் இந்த நியூமரேட்டர், ஓகே. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், த்ரீ இங்கே பாருங்கள், ரூட் த்ரீ, ரூட் த்ரீ இன்ட்டு ஒன் ரூட் த்ரீ அப்படின்னு வரும். இந்த மைனஸை போட்டிருக்கோம் நம்ம, இந்த மைனஸை இங்கே போட்டிருக்கோம், ஓகேவா. அடுத்தது ரூட் த்ரீ இன்ட்டு ஒன் ரூட் த்ரீ, ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ ஜஸ்ட்டு த்ரீ தான், ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ. இது எப்படி ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ ஆகுதுன்றதை நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். இருந்தாலும் இங்கே சொல்கிறான், ரூட் த்ரீன்றது த்ரீ பவர் ஒன் பை டூ, ரூட் த்ரீன்றது த்ரீ பவர் ஒன் பை டூ. அப்போது த்ரீ பவர் ஒன் பை டூ இன்ட்டு த்ரீ பவர் ஒன் பை டூ, ஒன் பை டூ ஒன் பை டூன்றது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும் போது சேம் பேஸு. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா இதோட த்ரீயோட பவர் ஒன் பை டூ, இந்த த்ரீயோட பவர் ஒன் பை டூ, சேம் த்ரீன்றது த்ரீன்னு போட்டு ஒன் பை டூ ஒன் பை டூ ஆட் பண்ணிங்கன்னா ஒன் பை டூன்னு ஆஃப், ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ஒன்று, அப்போ த்ரீ பவர் ஒன்று, த்ரீ பவர் ஒன்னா த்ரீ தான், ஓகேவா. அதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் லோயர் கிளாஸ் நம்ம படிச்சிருக்கோம், ஜஸ்ட் ரீகால் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அடுத்து மைனஸ் ஆஃப் ரூட் த்ரீ ப்ளஸ் த்ரீன்னு கிடைச்சிக்குது. பாருங்கள், திரும்ப சொல்லலாம், ரூட் த்ரீ இன்ட்டு ஒன் ரூட் த்ரீ, ஓகேவா, ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ. கீழே என்னாகனா ஒன்று ஸ்கொயர் ஒன் ஆகிடும், மைனஸ் ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர்ன்றது த்ரீ ஆகிடும், அப்போ ஒன் மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் ஈஸியாக மைனஸ் வெளியிலே இருக்கட்டும், ரூட் த்ரீ ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை மைனஸ் டூன் கிடைக்கும், ஓகேங்களா. ஒன் மைனஸ் த்ரீ, இப்போ மைனஸ் த்ரீ தான் பெரிய நம்பர், சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டூ கிடைக்கும், பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ், ஓகேவா. இப்போ மைனஸு நியூமரேட்டரில் இருக்குது, டெனாமினேட்டரில் இருக்குது, கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த மைனஸ் நியூமரேட்டரில் இருக்கிற இந்த மைனஸையும் டெனாமினேட்டரில் இருக்கிற இந்த மைனஸும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக, தெர்ஃபோர் ஸ்லோப் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ப்ளஸ் த்ரீ டிவைட் பை டூன்னு கிடைக்கும். அடுத்தது ஒய் இன்டர்செப்ட், ஒய் இன்டர்செப்ட் ஃபார்முலா பாருங்கள், சி பை பி, சி பை பி, சின்றது உங்களுக்கு தெரியும் மைனஸ் த்ரீ, ஓகே, மைனஸ் த்ரீனு போட்டிருக்கோம். பின்றது சேம் டினாமினேட்டர், இங்கே ஏற்கனவே வந்ததில்லையா அதே டினாமினேட்டர். அப்போ டினாமினேட்டர் அதே மாதிரி இருக்கிறதுனால திரும்பவும் நம்ம இங்கே காஞ்சிகேட் எடுக்க வேண்டியிருக்கோம், அதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். காஞ்சிகேட் பாருங்கள், ஒய் இன்டர்செப்ட் சி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் ரூட் த்ரீ, காஞ்சிகேட் பண்ணலாம். ஸ்லோப் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் மைனஸ் த்ரீ, மேலே இருக்கிறது அப்படியே எழுதுங்க, எழுதிட்டு இதோட டினாமினேட்டர் காஞ்சிகேட்டு, டினாமினேட்டர் காஞ்சிகேட் மட்டும் தான் இருக்கணும், இன்ட்டு போட்டு மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும் ஒரே நம்பரால், ஒரே டம், ஒரே டம்ஸால், ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ. டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதோட ஆப்போசிட் சைன் எடுத்துக்கணும், சென்ட்ரலில் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா. முன்ன மாதிரி நம்ம பெருக்க வேண்டியதான், மல்டிப்ளை பண்ண வேண்டியதான், த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ, த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ ரூட் த்ரீன்னு வரும், ஓகேங்களா. அதான் நம்ம இங்கே போடுறோம், ஓகேவா, த்ரீ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ எதிர்க்குமா. இதே மாதிரி சிம்லர்லி இங்கே முன்னாடி பண்ண மாதிரி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏன்றது ஒன்று, பின்றது ரூட் த்ரீ. அடுத்த ஸ்டெப்பில் இந்த த்ரீ இன்ட்டு த்ரீ, த்ரீ இன்ட்டு ஒன் இஸ் த்ரீன்னு வரும், மைனஸ் சென்ட்ராகவே போடுங்க, த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ ரூட் த்ரீ இன்ட்டு த்ரீ, த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீன்னு கிடைக்கும். இங்கே ஒன்று ஸ்கொயர் இஸ் ஒன்று, ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ஹோல் ஸ்கொயர்னா வரும் த்ரீ வரும், முன்னாடி பண்ண மாதிரியே மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன்று, அப்போ மைனஸ் டூன்னு கிடைக்கும், ஓகேங்களா. இந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் த்ரீ ப்ளஸ் த்ரீ ரூட் த்ரீ பை டூ, ஓகே. தட்ஸ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக த்ரீ ஸ்கொயர் ஹோல் பவர் டூ, ஓகேங்களா, த்ரீ ஸ்கொயர் ஹோல் பவர் டூ, அது மீன் இந்த டேர்ம் ரூட் த்ரீ ஸ்கொயர், ஓகேங்களா, ஓகே, ஐ மீன் த்ரீ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் டூ அப்படின்னு எதுலாம் இந்த டூ இந்த டூ கேன்சல் பண்ணிங்கன்னா டூ. இதெல்லாம் பேசிக்காக நம்ம எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்டில் படித்த சம்ஸ், ஓகேவா. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ.